ஹாய் வியூவர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கோபத்தி. செஞ்சுக்கலாமாங்க. இன்றைக்கி கம்ப்ளீட் லஞ்ச் வித் பாயசம் அன் வடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி சக்க பிரதமன், மகா பச்சடி, வாழைக்காய் ஃப்ரை, மலபார் வெள்ளரிக்காய் கூட்டு, ஈயச்சோம்பு பருப்பு ரசம், கத்திரிக்காய் பிட்லை, கலத்து பருப்பு நெய், வடை சாதம் அண்ட் வித் தயிர், நல்லா இலை போட்டு சாப்பாடு போடும்போது எப்படி பார்க்கலாம். வாங்க எப்படி சமைக்கிறது பார்க்கலாம். முதல்ல சாதமும் பருப்பும் குக்கர் வச்சாச்சு. வடைக்கு பருப்பு நினச்சிருக்கேன். கடலை பருப்பு, உளுத்தம்பருப்பு, துவரம் பருப்பு போட்டு இதை மூடி வச்சிடலாம். குழம்பு ரசத்துக்கு புளியை நினச்சி வச்சிடலாம். வெந்நீரில் நல்லா ஊறட்டும். இப்போ கத்திரிக்காவை நறுக்கி புளி தண்ணியில் வேக வச்சுருக்கேன். கத்திரிக்காய் பிட்லை பண்ண போகிறேன். ரசத்துக்கும் கரைச்சி வச்சாச்சு. நல்லா தக்காளியெல்லாம் போட்டு ரசப்பொடியெல்லாம் போட்டு கரைச்சி வச்சாச்சு. இப்போ கூட்டுக்கு ரெடி பண்ணிடலாம். மலபார் வெள்ளரிக்காய் வாங்கி வச்சுருக்கேன் இன்றைக்கி கூட்டுக்கு. இதை வந்து தோலெல்லாம் சீவிட்டு உள்ளே இருக்கிற விதையெல்லாம் எடுத்து நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி கூட்டுக்கு நறுக்கி நம்ம ரெடி பண்ணிவிடுவோம். கூட்டுக்கு நறுக்கி ஆனதும் ஒரு பாத்திரத்தில் போட்டு மஞ்சப்பொடி போட்டு கொஞ்சம் தண்ணியை விட்டு நம்ம வந்து வேக வச்சிடலாம் கூட்டுக்கு. இப்போது கத்திரிக்காய் வந்தெடுத்து பருப்பை போட்டு கலந்து வச்சிடுவோம். ரசமும் ரெடி ஆகிடுத்து. வேணுங்கிற தண்ணியை ஃபைனலாக கலந்து உப்புலாம் போட்டு ஒரு கொதி வந்ததும் அடுப்பு அணைச்சிடலாம். இப்போ இது வந்துன்றிருக்கு கூட்டுக்கு. ரசம் ரெடி ஆயாச்சு, கொதி வந்தாச்சு, அடுப்பு அணைச்சிடலாம். இப்போது பிட்லைக்கு அரைச்சி விட்டுடலாம். வறுத்து வச்சுருக்கேன். எல்லாம் வந்து வறுத்து அரைச்சதெல்லாம் நல்லா நைஸாக அரைச்சி போட்டு வேணுங்கிற உப்பு தண்ணியெலாம் கலந்து வச்சோன்னா கெட்டியாக கத்திரிக்காய் பிட்லை ரெடி ஆயாச்சு, ரசம் ரெடி ஆயாச்சு. இப்போ கூட்டுக்கு அரைச்சிடலாம். கூட்டுக்கு வந்து அரைக்கிறதுக்கு முன்னாடி பருப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். வேக வச்ச பருப்புலேயே ஒரு கரண்டி போட்டு நல்லா கலந்து வச்சுருக்கேன். தேங்காய், ஒரு மிளகாய், கொஞ்சம் ஜீரகம் போட்டு அரைச்சி கூட்டுலேயும் கலந்தாச்சு. கூட்டு ரெடி ஆயாச்சு. இப்போ குழம்பு ரசம் கூட்டு ரெடி ஆயாச்சு. இப்போது வந்து நம்ம மாங்காய் பச்சடிக்கு ரெடி பண்ணுவோம். ஒரு மாங்காய் எடுத்து வச்சுருக்கேன். தோலை சீவிட்டு அழகாக ஸ்லைஸ் ஸ்லைஸாக வெட்டி ஒரு பாத்திரத்தில் போட்டு ஒரு டம்ளர் தண்ணி விட்டு கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டு வேக வச்சுடுவோம். அதுக்குள்ளே வாழைக்காய் பொரியலுக்கு நம்ம ரெடி பண்ணிவிடுவோம். வாழைக்காய் வந்து இன்றைக்கி பொடி மாஸ் பண்ணுறேன்னு சொன்னேன், இல்லைனா பொடிக்கறி பண்ணுறேன்னு சொன்னேன். இல்லை இல்லை, எனக்கு வந்து ரவுண்டு கறி தான் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரி, ஸ்லைஸாக கட் பண்ணி ஃப்ரை பண்ணிடலாம். ஸோ இந்த கத்திரிக்காய் பிட்லா ரசம் வாழைக்காய் ஃப்ரை எல்லாமே நான் வீடியோவாக போட்டிருக்கேன் ஏற்கனவே. நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எல்லா லிங்க்ஸும் கொடுக்குறேன், நீங்கள் பொறுமையாக அதெல்லாம் பார்க்கலாம். இப்போ வாழைக்காய் நறுக்கியாச்சும். மஞ்சப்பொடி, பெருங்காயப்பொடி, ஹோம்மேட் சாம்பார் பவுடர், பிங்க் சால்ட் எல்லாம் கலந்து பெசரி எடுத்து வச்சிடலாம். ஸோ தாளித்து வதக்கினோன்னா பொரியலும் ரெடி ஆகிடும். இப்போது மாங்காய் பச்சடியில் கொஞ்சம் உப்பு போட்டுப்போம். உப்பு போட்டுட்டு கொஞ்சம் தாராளமாக வெல்லம் போடுவோம். ஏன்னா மாங்காய் வெந்தாச்சு. இப்போ தாராளமாக நல்லா தூக்கலாக வெல்லம் போடுவோம். ஏன்னா நல்ல புளிப்பான மாங்காய், வெல்லம் நிறைய போட்டால் தான் நல்லா இனிப்பாக இருக்கும். இது வந்து வெல்லம் வந்து கொஞ்சம் வந்து மெல்ட் ஆகட்டும். அதுக்குள்ளே வாழைக்காய் பொரியலுக்கு நம்ம ரெடி பண்ணிடலாம். வாழைக்காய் கறிக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பில மட்டும் தாளித்தா போகும். எல்லா மசாலாலாம் போட்டு பெசரி வச்சுருக்கோம் இல்லையா, நல்லா கலந்து விட்டு ஒரு தட்டு போட்டு மூடி அப்பப்போ பெரட்டி பெரட்டி கொடுத்து எடுத்தோன்னா ஒரு 5-10 மினிட்ஸில் பொரியல் ரெடி ஆகிடும். இது இப்படி இருக்கட்டும். இப்போ மாங்காய் பச்சடியும் ரெடி ஆயாச்சு. இப்போது வடைக்கு ரெடி பண்ணிடலாம். வடைக்கு ஊற வச்சுருந்தேன் இல்லையா, 4 வெறமிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, பெருங்காயம், உப்பு எல்லாம் போட்டு மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சம் கோயர்ஸாக குறை குறைன்னு அரைச்சி எடுத்து வச்சுடுவோம். இன்றைக்கி ஆமா வடை தான் பண்ண போகிறோம். விசேஷ நாளுங்கிறதுனால வெங்காயம்லாம் கிடையாது இதில். ஸோ இதை போட்டு நல்லா கலந்து எடுத்து ஓரமாக வச்சுடுவோம். இப்போது இன்றைக்கி வந்து சக்கப்பிரதமன் பண்ண போகிறோம். நம்ம அதுக்கு பலாப்பழத்தை வாங்கியிருக்கேன். கொட்டையெல்லாம் நீக்கிட்டு நல்லா பொடி பொடியாக நறுக்கி ஒரு பாத்திரத்தில் போட்டு ஒரு டம்ளர் தண்ணி விட்டு இது வேக வைப்போம். இது வேகிறதுக்குள்ளே நம்ம எல்லாத்துக்கும் தாளிச்சிடலாம். இப்போது இது பொரியலும் ரெடி ஆயாச்சு, வாழைக்காய் கறி ரெடி ஆயாச்சு. ஸோ ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சிடலாம். அவ்வளோதான். ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு, வெந்தயம், மிளகா, கருவேப்பிலை தான் இதுக்கு தாளிப்பு. மாங்காய் பச்சடிக்கு இது தாளிச்சாச்சு. இப்போ ஒரு ஸ்பூன் நெய் விட்டு கடுகு ஜீரகம் போட்டு ரசத்துக்கு தாளித்து கொட்டிடலாம். அதே மாதிரி கூட்டுக்கும் சரி, கத்திரிக்காய் பிட்லைக்கும் சரி, தேங்காய் எண்ணெயில் கடுகு உளுத்தம் பருப்பு தாளித்து கொட்டி ரெண்டுக்கும் ஈக்குவலாக நான் அப்படியே ரெடி பண்ணிட்டேன். இப்போ குழம்பு, ரசம், கூட்டு, கறி, பச்சடி எல்லாம் ரெடி ஆயாச்சு. வடைக்கு மறைச்சி வச்சாச்சு. பாயசம் தான் ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ இது நல்லா வெந்தாச்சு. அதனால் நம்ம வந்து வேணுங்கிற வெல்லம்,
போடுறோம். ஒரு 7-8 சொலை வச்சுருந்தேன் இல்லையா, அதில் வந்து ஒரு 300 கிராம் அளவுக்கு வெல்லம் போட்டு நல்லா கலந்து விடுவோம். இது நல்லா பாக ஆகட்டும். அதுக்குள்ளே தேங்காய் பால் எடுக்கணும். தேங்காய் பால் எடுக்கிறது தான் அந்த சக்கை பிரதமனுக்கு ஒரு முக்கியமான விஷயம். அதுதான் நல்ல டேஸ்ட்டும் கொடுக்கும். இப்போ தேங்காவை வந்து துருவியாச்சு. அரை டம்ளர் தண்ணி விட்டு நல்லா ஒரு ஓட்டு ஓட்டி கொண்டு வந்தோன்னா முதல்ல ஃபஸ்ட்டு பால் எடுப்போம். இந்த ஃபஸ்ட்டு பால் அந்த ஃபில்டர் வச்சு அழகாக கொஞ்சம் கொஞ்சமாக தேங்காய் அரைச்ச தேங்காவை அதில் போட்டு புழிஞ்சு புழிஞ்சு எடுக்கணும். இப்போ இந்த முதல் பாலை வந்து தனியாக ஒரு பவுலில் எடுத்து தனியாக வச்சிடணும். 3 பால் எடுக்க போகிறோம் இன்றைக்கி. இப்போ மறுபடியும் அந்த தேங்காவை மிக்சியிலே போட்டு மறுபடியும் அரை டம்ளர் தண்ணி விட்டு ஒரு ஓட்டு ஓட்டி அடுத்த பாலுக்கு நம்ம ரெடி பண்ணுவோம். முதல் பாலை எடுத்து ஓரமாக வச்சுடுவோம். இப்போ ரெண்டாவது பாலை வந்து வடிகட்டிடுவோம். ரெண்டாவது பாலை வடிகட்டிட்டு அதே மாதிரி நல்லா புழிஞ்சு நல்லா வடிகட்டிடணும். அந்த திப்பிலாம் இல்லாமல் இந்த தேங்காய் பால் நம்ம எடுத்து அதில் விடுறது தான் அந்த பிரதமனுக்கே ஒரு டேஸ்ட்டு. தேங்காய் பால் இல்லாமல் பண்ண முடியாது. ஸோ 3 பால் எடுக்கணும். இப்போ 2வது பால் ரெடி. இதையும் எடுத்து ஓரமாக வச்சிடலாம். இப்போ மறுபடியும் தேங்காவை மிக்சியில் போட்டு இன்னும் ஒரு அரை டம்ளர் தண்ணி விட்டு ஒரு ஓட்டு ஓட்டி அரைச்சி கொண்டு வந்தோன்னா 3வது பாலையும் எடுத்துடலாம். இது தவிர கொஞ்சம் அதே தேங்காயிலே கொஞ்சம் தண்ணியும் விட்டு நல்லா புழிஞ்சு எடுத்துடலாம். இப்போ 3 வாட்டி அரைச்சாச்சு, இதுக்கு மேலே அரைக்க வேண்டாம். 3 பால் ரெடி ஆயாச்சு. வெறும் தேங்காய் திப்பி தான் இருக்குது, ஓரமாக எடுத்து வச்சிடலாம். இப்போது இந்த 3 பாலையும் தனித்தனி பவுலில் எடுத்து வச்சிடணும். ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம 3வதாக எடுத்த பாலை தான் நம்ம பிரதமனில் விட போகிறோம். ரெடி ஆயாச்சு பாருங்கள். 1st பால், 2வது பால், 3வது பால் ரெடி ஆயாச்சு. இப்போது 2வது பால், இது 1st பால். எஸ் இப்போது 3வதாக எடுத்த பாலை ஃபஸ்ட்டு விடுவோம் பிரதமனில். இப்போ நல்லா பாக ஆயாச்சு, நல்லா விரட்டியாச்சு சக்கையை. வெல்லம் கொஞ்சம் தூக்கலாக தான் போட்டிருக்கேன், அப்போ தான் நல்லாயிருக்கும். அதில் 3வதாக எடுத்த பாலை விட்டு நல்லா கலந்து விடுங்க. கண்டிப்பாக லோ ஃப்ளேமில் தான் குக் பண்ணணும். அப்போ தான் அந்த பாயசம் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். அண்டு வந்து சரியான பதத்தில் இருக்கும், அடி பிடிக்காமல் இருக்கும். உருளியில் வச்சு பண்ணினா கூட நம்ம பொறுமையாக பண்ணணும். 3வது பால் விட்டு ஒரு கொதி வந்தாச்சு. இப்போ 2வது பாலை விடணும். இப்போ இதையும் விட்டு கலந்து விட்டு ஒரு கொதி வந்தால் போகும். 3வது பாலை ஃபஸ்ட்டு எடுத்த பாலை 3வதாக விட போகிறோம். ஃபஸ்ட்டு எடுத்த பாலை கடைசியில் தான் விடணும். இது விட்டதுக்கப்புறம் ரொம்ப கொதிக்கணும், குக் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு ஒரு கொதி அவ்வளோதான், அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போது 2-3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தேசி கீ நல்ல நெய் விட்டு முந்திரி பருப்பு திராட்சை எல்லாம் வறுத்து கொட்டுறோம். இதில் தேங்காய் கூட பொடி பொடியாக பல்லு பல்லாக கீறி அதையும் வறுத்து கொட்டலாம், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கொஞ்சம் ஏலக்காய் பொடியும் கலந்தாச்சு. வறுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பு திராட்சையெல்லாம் கலந்து வச்சு ஓரமாக வச்சுடுவோம். சக்கை பிரதமன் ரெடி. அடுத்தது வடையை தட்டிடலாம். கடைசியில் எண்ணெயை சூடு பண்ணியாச்சு, வடை மாவுக்கும் அரைச்சி வச்சுருக்கோம். அழகாக இதை தட்டி எடுத்துடலாம். வடையும் ரெடி ஆகிடும். இந்த வடை வந்து ஒரு பக்கம் வந்ததுக்கப்புறம் அடுத்த பக்கம் திருப்பி போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌனாக வந்த பிறகு பண்ணுங்கள். ரொம்ப பெரிய தீயில் வச்சு எதுவுமே சமைக்கக்கூடாது. இந்த வடை பாயசம் எல்லாமே வந்து மிதமான தீ, இல்லைன்னா லோ ஃப்ளேம். எப்படி நம்ம அளவு பண்ணுறோமோ அது தகுந்த மாதிரி பண்ணணும். பெரிய பாத்திரமாக இருந்தால் மீடியம் ஃப்ளேம் வைக்கலாம். சின்ன பாத்திரமாக கொஞ்சமாக பண்ணும்போது லோ ஃப்ளேமில் பண்ணும்பொழுது தான் உள்ளுக்குள்ளேயும் நல்லா வடையெல்லாம் வெந்து ஜம்மன் இருக்கும். இப்போ எல்லாம் ரெடி, வாங்க பரிமாறிடலாம். பாயசம், பச்சடி, வாழைக்காய் கறி, மலபார் வெள்ளரிக்காய் கூட்டு, ஈயச்சொம்பு பருப்பு ரசம், கத்திரிக்காய் பிட்லை, கலத்தப்பருப்பு நெய், வடை, சாதம் அண்ட் தயிர் வரைக்கும் எல்லாம் ரெடி. இன்றைக்கி அப்பளம் பொரிக்கலை, ஏன்னா இன்றைக்கி தர்ப்பணம் ஆயிருக்கு வீட்டில், அதனால் அப்பளம் கிடையாது, ஊர்காவும் கிடையாது. ஸோ இந்த மாதிரி தான் சாப்பாடு, ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் எல்லோரும் என்ஜாய் பண்ணி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப போர் அடிக்காமல் இருந்திருக்கும் நினைக்கிறேன். எல்லாமே நான் பண்ணினது எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் ஒன்று ஒன்றா பொறுமையாக பார்த்துக்கலாம். உணவே மருந்து, ஹெல்த் இஸ் வெல்த். ஸ்டே ஹெல்தி வியூவர்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.